வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் சின்னத்திரை நடிகை திவ்யா கலந்துக்கிட்டாங்க. இவங்க சன் டிவியோட மகராசி சீரியலில் ராகினியாக நடிச்சிட்ருக்காங்க. கேளடி கண்மணி சீரியல் மூலமாக சின்னத்திரை நடிகையான திவ்யா மேக்கப் பொருட்கள் வாங்குறதுல ரொம்பவுமே ஆர்வம் மிக்கவறான். அத்தனை மேக்கப் பொருட்களையும் தன்னோட முகத்தில் நேர்த்தியாக போட்டுக்கிறதுலையும் ரொம்பவுமே கில்லாடி. மகராசி சீரியலில் பார்த்தாலே தெரியும், நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டு அது மைல்டாக தெரியும்படி தன்னோட மேக்கப் கைவண்ணத்தை நிரூபிச்சிருப்பாங்க. ராமநாதபுரத்து பெண்ணான திவ்யா வளர்ந்தது படித்தது எல்லாமே ராமநாதபுரம் தான். பிஎல் படிக்க மதுரைக்கு அனுப்பலாம்னு வீட்டில் திட்டம் போட்டிருக்காங்க. கல்யாணம் ஆகி சென்னைக்கு செட்டிலான அக்கா சென்னையில் படிக்கலான்னு அழைச்சிருக்காங்க. அப்போது அக்காவோட பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சீரியல் இயக்குனர் தனது சீரியலில் நடிப்பீங்களான்னு கேட்க பயத்தில் மறுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க திவ்யா. கொஞ்ச நாள் கழித்து சரி போய்தான் பார்ப்போமே அப்படின்னு போனதால் வந்த விளைவு தான் நடிகையாயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன் டிவியின் சுமங்கலி சீரியலில் லீட் ரோலில் நடித்த இவங்களுக்கு மகராசி சீரியலில் ராகினியாக நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சட்டம் படித்தே தீருவேன், படிப்பு தான் கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திவ்யா. பெங்களூரு, கேரளா போன்ற சவுத் இந்தியன் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் மும்பை, ராஜஸ்தான், கொல்கத்தா ஆகிய ஊர்களில் இருந்து தமிழ் சீரியல்களில் நடிக்க பெண்கள் வந்துட்டுருக்க நிலையில் இப்போது தமிழ்நாட்டு பெண்களும் நிறைய பேர் நடிக்க வந்திருக்கிறது ரொம்பவுமே வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. சின்னத்திரை சீரியல்களில் நடிக்க நிறைய தமிழ் பெண்கள் வரணும் அப்படிங்கிறத என்னோட ஆசைனும். மதுரை ஜிகிர்தண்டா அப்படின்னா எனக்கு ரொம்பவுமே உயிர். இப்போது இந்த கோடை காலத்தில் குடிக்க முடியாமல் போனது ரொம்ப வருத்தமாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க திவ்யா.